ஹலோ எவ்ரிவான், ஐ எம் ஷிப்ராஸ். வெல்கம் டு எஸ்எல்டி சேனல். நாங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வந்து வெப் ப்ரௌசர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், கூகுள் க்ரோம், அதே மாதிரி ஃபயர்ஃபோக்ஸ், பிரேவ், மைக்ரோசாஃப்ட் எட்ஜ், இது மாதிரியான நிறைய வெப் ப்ரௌசர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்படி யூஸ் பண்ணுற வெப் ப்ரௌசர்ஸில் அநேகமான பேரால் யூஸ் பண்ணக்கூடிய வெப் ப்ரௌசர்ஸ் தான் கூகுள் க்ரோம், அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் எட்ஜ். ஸோ மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு விண்டோஸில் டிஃபால்ட்டாக வரக்கூடிய ஒரு ப்ரௌசர். ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுவாக கூகுள் க்ரோம் தரம் வந்து என்னுடைய வேலைகளுக்காக வேண்டி வெப் ப்ரௌஸ் பண்ணுறதுக்காக வேண்டி நான் யூஸ் பண்ணுறேன். இருந்தாலும் இப்போ வந்து ஏஐ டெக்னாலஜி வந்ததன் பின்னால் நிறைய ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் எட்ஜில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சாட் ஜிபிடியாக இருக்கட்டும், ஏனைய ஏஐ வெப்சைட்ஸ்களாக இருக்கட்டும், இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்மூத்தாக ரன் ஆகுறது மைக்ரோசாஃப்ட் எட்ஜில். கூடுதலான சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மைக்ரோசாஃப்ட் எட்ஜுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வீடியோவில் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் அண்ட் அதே மாதிரி கூகுள் க்ரோமோட ஒரு கம்பேரிசன், அதாவது எந்த ப்ரௌசர்ஸ் உங்களுடைய பிசிலையோ அல்லது லேப்டாப்லேயோ குறைவான ரிசோர்ஸஸை வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ரெண்டு வெப் ப்ரௌசர்ஸ்லையும் எது வந்து உங்களுக்கு உங்களுடைய பிசியில் அல்லது லேப்டாப்பில் வந்து குறைவான ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோட லாஸ்ட்டில் நான் முடிவெடுக்கலாம். இதுக்காக வேண்டிய ரெண்டு வெப் ப்ரௌசரையும் நான் வந்து என்னுடைய லேப்டாப்பில் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இப்போ ரெண்டு ப்ரௌசரையும் நான் ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து க்ரோம் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அடுத்த சைடில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மைக்ரோசாஃப்ட் எட்ஜை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ரெண்டையுமே ஓப்பன் பண்ணதன் பின்னால் நாங்கள் ஒவ்வொரு வெப்சைட்டாக வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ நான் வந்து மைக்ரோசாஃப்ட் எட்ஜில் யூடியூப்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கொள்கிறேன். சர்ச் பண்ணிக்கொண்டதன் பின்னால் நான் வந்து எஸ்எல் கீக் டைமில் என்னுடைய யூடியூப் சேனலோட ஹோம் பேஜை வந்து நான் ஓப்பன் பண்ணி வைக்கிறேன். ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபைவர் ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ ரெண்டு ப்ரௌசர்லேயுமே வந்து ஃபைவர்னு சொல்லி சர்ச் பண்ணி ஃபைவரோட வெப்சைட்டுக்குள்ளே வந்து நான் வந்து போய்கொள்கிறேன். ஸோ ஃபைவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஃப்ரீலான்சிங் வேலை செய்கிறதுக்கு ஒரு சூப்பர்பான ஒரு வெப்சைட். ஸோ இதில் நீங்கள் வந்து நிறைய ஏர்ன் பண்ணலாம். ஸோ இது பற்றின வீடியோஸும் எங்களோட சேனலில் வந்து நாங்கள் ஏற்கனவே போட்டிருக்கோம், பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக ரெண்டு ப்ரௌசர்லையுமே நான் வந்து ஜிமெயிலில் ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ரௌசர்லையுமே நான் வந்து டிக்டாக்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, நாலு வெப்சைட்டை வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணி கொண்டாச்சு. ஸோ அடுத்ததாக வந்து நான் வந்து பிக்ஸாபேன்னு சொல்கிற அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து காப்பிரைட்டட் இல்லாத இமேஜஸ் வீடியோஸ் வந்து இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த வெப்சைட்டில் நான் வந்து ரெண்டு ப்ரௌசர்லேயும் ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்ததாக ரெண்டு ப்ரௌசர்லையுமே நாங்கள் வந்து கேன்வாவை ஓப்பன் பண்ணிக்கொள்ள போகிறோம். ஸோ கேன்வான்னு சொல்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இது ஒரு டிசைனிங் வெப்சைட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வெப் டிசைனிங் அதே மாதிரி கிராஃபிக் டிசைனிங் பண்ணுறவங்களுக்கு நிறைய ப்ரீசெட்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ப்ரீசெட்ஸை யூஸ் பண்ணி நீங்களும் வந்து இதில் டிசைனிங்கை ஈஸியாக பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த கேன்வாவை தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரெண்டு ப்ரௌசர்லையுமே இப்போ ஓப்பன் பண்ணிக்கொள்ள போகிறோம். அதை தொடர்ந்து இப்போ ரெண்டு ப்ரௌசர்லேயும் நான் அலி எக்ஸ்பிரஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ அலி எக்ஸ்பிரஸ் ரெண்டு ப்ரௌசர்லேயும் ஓப்பன் பண்ணதன் பின்னால் அடுத்ததாக ரெண்டு ப்ரௌசர்லேயும் நான் பிக்சல்ஸ்னு சொல்கிற இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ பிக்சல்ஸ்னு சொல்கிற இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃப்ரீயான இமேஜஸ் வீடியோஸ் அதே மாதிரி அனிமேஷன்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி உங்களுடைய கண்டென்ட்க்கு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்ததாக நான் வந்து ஃப்ரீ பிக்னு சொல்கிற வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய ப்ரீசெட்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ நிறைய டிசைனிங் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் டவுன்லோட் பண்ண முடியும். பிஎஸ்டி ஃபைல், நிறைய மாதிரி வெக்டர் இமேஜஸ் கூட நீங்கள் வந்து இதில் டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ டிசைனிங் செய்கிறவங்களுக்கு இந்த வெப்சைட் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக ரெண்டு ப்ரௌசர்லேயும் கூகுளோட கூகுள் மேப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே காய்ஸ், நாங்கள் ரெண்டு ப்ரௌசர்லேயும் 10 வெப்சைட்ஸ் வந்து இப்போ வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ அதை நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரெண்டு ப்ரௌசர்லேயும் 10 வெப்சைட்ஸை வந்து பார்த்துக்கொள்ள முடியும்.
ஓகே, நான் இப்போ வந்து டாஸ்க் மேனேஜரை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு அதில் செக் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ நான் வந்து டாஸ்க் பார் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ டாஸ்க் மேனேஜர் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கூகுள் க்ரோம் மைக்ரோசாஃப்ட் எட்ஜோட சிபியூவில் எவ்வளோ பெர்சன்டேஜ் இது எடுக்குது, என்னதே மாதிரி மெமரியில் வந்து அதாவது ரேமில் வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் எடுக்குது, இதோட ரேஞ்ச் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் வந்து செக் பண்ணலாம். கூகுள் க்ரோமில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு மெமரி கிட்டத்தட்ட 1500 மெகாபைட் வந்து இருக்குது. அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் எட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு 300-500 வந்து மெகாபைட்ஸை பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ இவ்வாறு தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பிசியில் ரிசோர்ஸை வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ இதில் அதிகளவான ரிசோர்ஸை வந்து கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணுது, குறைவான ரிசோர்ஸை வந்து மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் வந்து யூஸ் பண்ணுது. ஸோ நீங்கள் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு லோடிங்கை வந்து குறைச்சிக்கொள்ளலாம் உங்களுடைய பிசியில். ஓகே காய்ஸ், இப்போ நாங்கள் ரெண்டு வெப் ப்ரௌசர்ஸையும் சேம் ஒரே மாதிரி ஓப்பன் பண்ணி, ஒரே எண்ணிக்கையில் ஒரே மாதிரியான வெப்சைட்ஸை ஓப்பன் பண்ணி ரெண்டையும் வந்து கம்பேரிசன் பண்ணி பார்த்தோம். ஸோ இந்த கம்பேரிசனில் வந்து மைக்ரோசாஃப்ட் எஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய மெமரிக்கு வந்து குறைவான ஒரு பகுதியை வந்து எடுக்குது. ஸோ அதோடய பெர்ஃபார்மன்ஸுக்காக வேண்டி, அண்ட் அதே மாதிரி மற்ற வெப் ப்ரௌசர்ஸ் பார்த்தோம்னு சொன்னால் அது அதிகளவான ரிசோர்ஸஸை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எடுக்கும். ஸோ இந்த வீடியோவில் இந்த வெப் ப்ரௌசர்ஸ் உங்களுக்கு வந்து குறைவான ரிசோர்ஸை வந்து யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுங்க, அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் இது மாதிரியான வீடியோக்களுக்கு எங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, மீண்டும் இது மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.